தமிழகத்தில் குரங்கம்மை பரவியதாக வெளியான தகவலில் உண்மை இல்லை. கண்காணிப்பை தீவிரப்படுத்தியுள்ளதாக அமைச்சர் மா சுப்பிரமணியன் தகவல். அதிமுக பொதுக்குழு விவகாரம் தொடர்பான வழக்கை மீண்டும் உயர்நீதிமன்றம் விசாரிக்கும். 3 வாரங்களில் விசாரித்து முடிக்கவும் உச்சநீதிமன்றம் அறிவுறுத்தல். பன்னீர்செல்வம் பழனிசாமி இருவரும் மீண்டும் இணைய வாய்ப்பே இல்லை. உச்சநீதிமன்றத்தில் பழனிசாமி தரப்பு திட்டவட்டம். கனியாமூர் பள்ளி நிர்வாகிகளுக்கு ஜாமீன் வழங்க விழுப்புரம் மகளிர் நீதிமன்றம் மறுப்பு. வழக்கு சிபிசிஐடிக்கு மாற்றப்பட்டதால் அதன் அடிப்படையில் ஜாமீன் மனு தாக்கல் செய்ய உத்தரவு. இந்திய இளைஞர்கள் மீது உலகமே நம்பிக்கை வைத்துள்ளது. இளைஞர்களின் வளர்ச்சியே இந்தியாவின் வளர்ச்சி என பிரதமர் மோடி பெருமிதம். கல்வி என்பது யாராலும் திருட முடியாத சொத்து என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கருத்து. திராவிட இயக்கத்தின் அடிப்படை கொள்கையே கல்விதான் என்றும் பெருமிதம். மேற்குவங்க அரசியலை உலுக்கும் ஆசிரியர் பணி நியமன முறைகேடு வழக்கு. நடிகை அர்ப்பிதாவின் 4 சொகுசு கார்கள் கட்டுக்கட்டான பணத்துடன் மாயமானதாக அமலாக்கத்துறை தகவல். கோடநாடு கொலை கொள்ளை வழக்கை ஆகஸ்ட் 26 ஒத்திவைத்தது உலகை நீதிமன்றம். தொடக்கத்தில் விசாரித்த அதிகாரிகளை மீண்டும் விசாரிக்க தனிப்படை போலீசார் முடிவு. திண்டிவனம் அருகே பழுதடைந்த ஆற்று பாலத்தில் ஆட்சியர் ஆய்வு. பாலத்தில் அதிர்வு ஏற்படுவதால் ஒருவழிச்சாலையாக மாற்றம். ஆடி மாத 2வது வெள்ளிக்கிழமையை ஒட்டி அம்மன் கோவில்களில் சிறப்பு வழிபாடு. சமயபுரம் மாரியம்மன் கோவிலில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் நீண்ட வரிசையில் நின்று தரிசனம். சென்னை ராணுவ அதிகாரிகள் பயிற்சி மையத்தில் பார்வையாளர்களை கவர்ந்த வீர தீர சாகசங்கள். பயிற்சி நிறைவு நாளை ஒட்டி சிறப்பு சாகச நிகழ்வுகள். ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 304 ரூபாய் உயர்வு. சென்னையில் 1 சவரன் 38,440 ரூபாய்க்கு விற்பனை. கொடைக்கானல் அருகே தொடர் மழையால் மண் சரிவு. தாண்டிக்குடி வத்தலகுண்டு சாலையில் போக்குவரத்து துண்டிப்பு. குற்றால அருவிகளில் வெள்ளப்பெருக்கு குறைந்தது. 2 நாட்களுக்கு பின் சுற்றுலா பயணிகள் குளிக்க அனுமதி. செஸ் ஒலிம்பியாட் தொடரின் முதல் சுற்று போட்டி இன்று தொடங்குகிறது. அனைத்து போட்டிகளையும் இணையதளத்தில் நேரடியாக காண சிறப்பு ஏற்பாடு. செஸ் ஒலிம்பியாட் தொடரில் இருந்து விலகிய பாகிஸ்தான் அணி. காஷ்மீர் வழியாக ஒலிம்பியாட் ஜோடி சென்றதால் விலகுவதாக அறிவிப்பு. பெரியகுளம் பகுதியில் பெய்து வரும் கனமழையால் கும்பக்கரை அருவியில் வெள்ளப்பெருக்கு. சுற்றுலா பயணிகள் குளிக்க விதிக்கப்பட்ட தடை தொடருவதாக வனத்துறை அறிவிப்பு. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.